அம்மா, இவங்க யாரு? இவங்க என் அத்தை. அத்தைனா? இவ மாமியாரு. ஏன் பாக்கியா, முன்னாள் மாமியார்னு சொல்லட்டுமா? ஓ, நீங்க? ஆமா, நான் கோபியோட அம்மா தான். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? இத பாருங்க, நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. என்னால விடுங்க. ஏம்மா, யார் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்படியே மைக்க தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களா? இது வீட்டு பிரச்சனை இல்லங்க, மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சதுனாலதான் அந்த கேவலமான வேலையை செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். உங்க முன்னாள் கணவர் ஏன் உங்களை பழி வாங்கணும்? அதை நீங்க அவர்கிட்டதான் போய் கேட்கணும். அவர் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல? யாரோ ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நான் பேச விரும்பல. நீங்க ரெஸ்டாரண்ட பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். உங்க முன்னாள் கணவரோட ரெண்டாவது மனைவிக்கும் இந்த சதியில பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. எப்படி சொல்றீங்க? ஏங்க, அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, ரெஸ்டாரண்ட பத்தி மட்டும் கேளுங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க பர்சனல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ்க்கு தேவைப்படுறதுனாலதான் கேக்குறோம். உங்களுக்கும் கோபிநாத்துக்கும் என்னதான் பிரச்சனை? அக்கா, நீ எதுக்குக்கா இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கற? கிளம்ப சொல்லுக்கா. மோத சாப்பாட்டுல விஷம் வைக்கிற அளவுக்கு போயிருக்காரே, கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்ல. அதுக்கு என்ன காரணம்? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க கிட்ட நான் நியாயமா நடந்துக்கிறேன். அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன், நிரூபிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நான் மேற்கொண்டு எதுவுமே பேச விரும்பல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். அது இல்ல மேடம். நீங்க கிளம்பலாங்க, கிளம்புங்க. போலாம். வீட்டு வாசல்லையே மைக்க பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க போல, வேற பொழப்பு தலப்பு இல்லாம. எல்லாம் உன்னாலதாம்மா. நீ டாடி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இப்ப இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? இப்ப இது இன்டர்நெட்ல வரும், டிவில வரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாப்பாங்க, என்ன கேவலமா பேசுவாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இனிய பாப்பா எதை பத்தி கவலைப்பட்டுட்டு போகுதுன்னு பாருங்க.